மூச்சு பிடிச்ச காண என்னாச்சு தெரியலையா? நம்ம ராசாத்தி, ஏ ராசாத்தி, ஐயோ யாராவது வாங்கல, என்ன நினைக்கவே இல்ல. எனக்கு வேற பொறுப்பு இல்லாம உன்னால பரிசுமத்து கூட குட்டிக்கன்னு சொல்றியா? என் பொண்ணு விளையாட்டுக்கு தொட்டான்னு சொல்றானே, இவங்க மட்டும் கூட இல்ல என் பொண்ணை கெடுத்துருப்பாயா? ஒரு பொண்ணை பார்த்து சிரிச்சாலே 51 சவுக்கடி நூறு சட்டம். ஆனா என் பொண்ணை கட்டி பிடிச்சி கப்பலுக்கு பாத்துருக்கா, நிக்க வச்சு விசாரணை பண்ணிக்கலாம், விசாரணை தீர்ப்பு சொல்லாம. சீக்கிரம் சொல்லுங்க ஐயா தீர்ப்ப. இருங்க, உங்க பொண்ணுட்டு ஒரு வார்த்தை கேட்கிறேன். ஏமா, உங்க அப்பன் சொல்றதெல்லாம் உண்மைதானா? தைரியமா உண்மைதான் சொல்லு. என்ன சொல்றீங்க? பண்பு மரியாதையும் என்னப்பா? சம்பந்தப்பட்ட பொண்ணு சாட்சி சொல்லிருச்சு, பிள்ளைய பொறுத்தவரும் தீர்ப்புக்கு கட்டுப்படுறாரு. ஆகையினால நம்ம ஊர் வழக்கப்படி 51 சவுக்கடி அடிக்கணும்னு தீர்ப்பு சொல்லணப்பா. இந்தாப்பா காங்கையா. சத்தியமூர்த்தி இறந்துட்டாரு. எப்படியோ நல்லபடியா சேர்ந்துட்டீங்க. அது போது பர்வதி மாப்பிள்ள எப்படி? அட பொண்ணையும் காணா, அவ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இங்க வெளியில புறப்பட்டு இருந்தா. வெளியிலயா? ராசாதி, ஏ ராசாதி, என்னப்பா? வா மாமந்துக்கார் பாரு, கும்பிடுங்க. என்ன மாப்பிள அப்படி பாக்குறீங்க? அத்தனை நாமத்து பொண்ணுங்கல்ல, அந்த மஞ்சத்தானி போட்டு பாரு, அதுதான் நாம பத்தது. ஹலோ, ஐ அம் கைலாஸ், கிளாட் மீட் யூ. இங்க மீட் யூ, என்கிட்ட கொடுத்தா எல்லாத்தையும் கொடுத்த மாதிரி கணக்கு. டெல்லி உள்ள கூட்டிட்டு போ, போங்க, போய் குளிச்சு சாப்பிடுங்க. ராசாத்தி, நீ போட உள்ள.
டெல்லியா? பிழுக்காத பிழுக்காத பீக்கங்காய நாயடி பிழுக்கிற நாட்டங்காயன. என்னம்மா உனக்காக மாப்பிள்ள அங்க சாப்பிடாம உட்காந்து இருக்காரு, நீ சாப்பாட வேணா நீங்க உட்காந்துருக்க, வா சாப்பிடு வா. எனக்கு பிடிக்கல. எது சாப்பாடா இல்ல வந்துக்கிற மாப்பிள்ளையா? ரெண்டும் தான். இது பாருடா சேட்டே, உனக்கு பிடிக்குது பிடிக்கலங்கிற பிரச்சனை இல்ல, வந்துக்கிற அவன் தான் மாப்பிள்ள, இது கன்ஃபார்ம்டு, நோ சேஞ்ச், வா சாப்பிட போலாம். இது பாருங்கப்பா, சாப்பிடுறது அப்புறம் இருக்கட்டும், இப்ப என் கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? உனக்கு அவசரம் இல்லாம இருக்கலாம், உன்னை பெத்த எங்களுக்கு அவசரம். அடியே தாசாத்தி, உங்க அப்பனே எழுத்து பேசுற அளவுக்கு வளர்ந்துட்டியா? நீ நாலு எழுத்து படிச்சிருக்கலாம், ஆனா அதுக்கு நாலு காசு செலவழிச்சது உங்க அப்பன் தாண்டி, அத மறந்துடாத. நான் ஒண்ணு அவரை எதிர்த்து பேசல, என் மனசுல பட்டதை சொன்ன, எனக்கு இப்ப கல்யாணம் இல்லைன்னு ஒண்ணு வேண்டாம். இங்க பாருமா, உன்னவர் இருந்ததால இங்கிலீஷ்கார வேணா இறக்கப்பட்டு சோதனை கொடுத்து போயிருக்கலாம், ஆனா உம்முன்னு இருந்தா உங்க அப்பங்கிட்ட எதையும் சாதிக்க முடியாது. கவர்மெண்ட் அப்பப்ப போடுற சட்டத்தை மாத்திரக்கு ஆள் இருக்கு, லா இருக்கு, ஆனா நான் எடுக்கிற முடிவை மாத்திரக்கு எந்த ஆளும் கிடையாது, எந்த லாவும் கிடையாது. என் பேச்ச கேட்கலனா கோப்பன் கோப்பனா இருக்க மாட்டான். சொல்லுடி. என்னமா இது? என் மனசுல பட்டதை சொல்லக்கூடவா? எனக்கு சுதந்திரம் இல்ல. இத பாருமா ராசாத்தி, பொண்ணா பிறந்துட்டா நல்லதோ கெட்டதோ ஒண்ணு பெத்தவங்க பேச்சு கேட்டு நடக்கணும், இல்ல கட்டணம் பேச்சு கேட்டு நடக்கணும். அப்படி கட்டுப்பட்டு வாழ்ந்தாதான் வாழ்க்கைன்னு இந்த உலகம் சொல்லுது. எப்பா ராசா? வாங்க நட்டம்மா. உன்னை எங்க எங்க பாத்துறது? இங்க வந்து உட்காந்துருக்க. என்ன விஷயம்? என்ன விஷயமா? இது என்ன ஊரா? அது என்ன ஊராங்கிற பெத்த தோப்புல பறி கொடுத்து மூணு நாள் கருமாதம் எடுத்துக்க, நீ அங்க அவன் கல்யாணம் வச்சிருக்கான். இல்ல நாங்கெல்லாம் அதுக்கு அலையிறோம், பதினெட்டு பட்டு பஞ்சாயத்து தூக்கி தலையில வச்சுட்டு புழங்க வலிக்க. ராசா ராசா, நல்லா பார்க்க ஆள் நர மாதிரிதான் பாருப்பேன், வாரி சுருட்டிட்டு இறங்கின வரிப்புலியோட மோசமானவன். இவன் ராஜ்ய வாழை பிடிச்சு பார்க்க முடியலான்னு தாங்க முன்னால தூக்கி போட்டு மண்டியை கடிச்சு போட்டு போயிருவேன். ஓக்க மக்கா என்ன நான் மாட்டப்பா, ஆனா நீ குடும்பத்தை சுருக்கும்போது தெரியுதுப்பா உள்ள ஏதோ ஒரு திட்டத்தோட இருக்கேன்னு. ஏதாச்சும் பண்ணுவ போல் இருக்கு. பண்ணணும் பண்ணணும் ராசா, எதா இருந்தாலும் துணிஞ்சு பண்ணு. உனக்காக என் வாசல் திறந்தே இருக்கும், அதுக்காண்டி கதவில்லைன்னு நினைச்சிடாத, சட்டு புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வரப்பாரு. வாட ஆறுமா. தாலி இழந்து படுற வேதனைய நீ சுமந்து படணும்.
பண்ணிருக்கப்பா நீ? நீ செஞ்சது உனக்கே நியாயமா இருக்கா? ஒரு கல்யாண வீட்டுல பூந்து தாலி கட்ட அப்புறம் மாப்பிள்ளைய கம்ப கொடுத்து தூக்கி விட்டு நீ தாலியா கட்டிருக்கியே, இனிமே என்ன பேசுவாங்க அந்த குடும்பத்தை பத்தி ஊருக்குள்ள? பூதலிங்க எப்படிப்பட்ட மனுஷன்பா? இனிமேல் அந்த ஊருக்குள்ள தலை வந்து நடக்க முடியுமா? அவர் முகத்தை பாரு, எந்த அளவுக்கு தொங்கி போய் கிடக்குன்னு. ஏப்பா அப்படி செஞ்ச நீங்க? நீ அப்படி செய்யற ஆள் இல்லையே. உன்னை அப்படி செய்ய சொல்லி தூண்டவே யாரு? அவனு சொல்லு போயிட்ட. இது பொது இடம், இங்க பொதுவாட்டா பேச முடியும். அதுக்காண்டி புது புது பார்வை எல்லாம் சைட்ல பாக்கப்படாது. என்ன? நான் எங்க உங்களை பார்த்தேன்? நான் அங்க சொல்றயா, நீ வேற. நாட்டாம, இதே பஞ்சாயத்துல நான் செய்யாத குத்தத்துக்காக எனக்கு நீங்க தண்டனை கொடுத்தீங்க. இந்த ஊருக்கு கட்டுப்பட்டு அதை நான் ஏத்துக்கிட்டேன். இன்னைக்கு ஒரு குத்தத்தை தெரிஞ்சு செஞ்சிருக்கேன், அது தப்பு தான். நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்க தயாரா இருக்கிறேன். இந்த பாருங்க நாட்டாம, நடந்தது நடந்து போச்சு. ஆமா, தம்பியும் தப்ப ஒத்துக்கிடுச்சு. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை, யோசிச்சு நல்ல முடிவை சொல்லுங்க. அதுவும் சரிதான் பெருசு. நம்ம எஸ்எஸ் ஒரு தீர்ப்பை சொல்லி அந்த பொண்ணு ஏதாச்சும் ஒன்னு பண்ணிக்கிச்சுனா பழி ஊர் மேல வந்துடும். யோ, என்னையா பாவ புண்ணியம் சொல்லிட்டு நியாயம் வச்சுக்கிறீங்க? நீங்க பேசுறத பார்த்தா இவங்க ரெண்டு பத்தி சேர்த்து வச்சிருக்கீங்க போல வைக்கிற. அந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம். இவ செஞ்ச தப்புக்கு புண்ணிய மட்டும் கட்டி வச்சு வாங்க வாங்கு வாங்கி ஊருட்டு துரத்துறீங்களா? நியாயம் பேசிக்கணும் நியாயம். இந்த மாதிரியா உன் பொண்ணு கழுத்துல தம்பி ராசா கண்ண தாலி இருக்க வரைக்கும் இதுக்கு பழிச்சுன்னு திருப்பி சொல்ல முடியாதுப்பா. அது இருந்தா தானே, அது இப்பவே எங்க கையால் அறுத்தறிஞ்சிட்டு உங்க எல்லாரும் முன்னாடி என் மாப்பிள்ள கையால கட்ட வைக்கிறேன். என்ன இன்னைக்கு தீர்ப்பு சொல்லி ஆகணும். இந்த பழைய செஞ்சு தப்புக்கு இன்னைக்கு தீர்ப்பு சொல்லலாம். இல்லைனா ஊரை ரெண்டு விட்டு போயிரு. தீர்ப்பு சொல்லு. ஒண்ணு நாங்க சொல்றத நீ கேட்க முடிஞ்சா கேளு, இல்ல உன்னால முடிஞ்சது பாத்து பாத்து நீ இருக்கல பெண்ண. ஒரு என்ன மன்னிச்சிருங்கம்மா, ராசாத்தி கழுத்துல நான் ஆசைப்பட தாலியட்டல, ஒரு ஆவேசத்துல போய் கட்டிட்டேன். அது தப்புத்தான்னு இப்ப உணர்ந்துட்டோம்மா. அவ உன்ன புருஷனா எத்துக்காம இருக்கலாம், ஆனா எப்ப நீ வலுக்கட்டாயமா கட்டின தாலியை கழட்ட மாட்டேன்னு சொன்னாலோ அதுக்கப்புறம் அவன் மனசார இன்னொருத்தனை ஏத்துக்கவே மாட்டா. என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்ப்பா. ராசாத்தி தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து குத்துவிளக்கு ஏத்தி வைக்கணும். இது உடனே நடக்கணும் நான் சொல்லல, கொஞ்ச நாள் ஆகட்டும், எல்லாம் சரியா போயிடும். அது வரைக்கும் மனசு போட்டு குழப்பிக்காத. உன்னையும் இந்த கிராமத்தையும் எங்களால மறக்க முடியலடி. ஆனா உன் கழுத்துல தாலின்னு ஒண்ணு ஏறிட்ட பிறகு நாங்க இங்க இருக்கிறது அவ்வளவா நாகரிகம் இல்ல. நாங்க ஆரம்பத்திலே சொன்னோம், நீ விளையாட்டா எடுத்துக்கிட்ட. ராசா உன்னை பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா பாழாக்கிக்காத. நீ ராசாவோட சேர்ந்து வாழணுங்கிறதா எங்க எல்லாருக்கும் ஆசை. நாங்க வரோம்.
என் தம்பியை நீ ஏத்துக்காம இருக்கலாம். ஆனா அவன் கட்டின தாலியை நீ ஏத்துக்கிட்டதுனாலதான் உன்னையும் அறியாம உன் வகுட்டுல நீ குங்கும வச்சிருக்க. நடந்த சம்பவங்களை மறந்துடலாம், ஆனா சம்பிரதாயங்களை மறக்க முடியாதுமா. இவ்வளவுக்கு அப்புறம் என் தம்பி கூட சேர்ந்து வாழ நீ ஏமா யோசிக்கிற? என் தம்பி நல்லவன்னு நீ போக போக புரிஞ்சுக்குவ. சத்தி, இனிமே நீ உங்க அப்பாக்கு பொண்ணா இருக்கிறத விட என் தம்பிக்கு மனைவியா இருந்து சந்தோஷமா வாழணும். அதுக்காகத்தான் நான் தினமும் இந்த கோவிலுக்கு வந்து உங்க ரெண்டு பேர் பேர்லயும் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாருமா, இந்த அம்மனோட அருளால கூடிய சீக்கிரமே நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாழணும். அதாம என்னோட ஆசை. பரேமா. நீ எத்தனை நாளைக்கு இப்படி தனியாவே இருப்ப? நீ அந்த பொண்ணு கூட சீக்கிரமா சேர்ந்தாதான் இந்த கதை சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணுது. நீ இப்ப ஆசையா நீங்க சேலையே அந்த பொண்ணு கிட்ட கொடுக்கணுங்கிற. அது எப்படி? அவங்க வீட்டுல ஒரு கிழவி இருக்கல்ல, நீ முதல்ல அந்த கிழவிய பிக்க பண்ற. குழவிக்கு கொட்டுறது பிடிக்கும், கிழவிக்கு தட்டுறது பிடிக்கும். நீ அந்த கிழவிக்கு கை நிறைய வெத்தலை பாக்கு போயிலே வாங்கி கொடுத்துரு, எல்லாம் சரியா போயிடும். நான் என்ன சொல்ல சொல்றது நீ கேளு. கதாசிரியன் கணக்கு காலத்துக்கும் அழியாது. யோ, முதல்ல ஒரு 150 ரூபாய்க்கு வெத்தலை பாக்கு போயில பார்த்து கட்டியா? சீக்கிரம் கட்டு. பூசாரியே பொய் வேஷம் கட்டி ஆடுனா சாமி கோயிலுக்கு சனங்க எப்படி நம்பி போறது? அம்மா, நீ மட்டும் அந்த இடத்துக்கு போகலனா என் பொண்ணு நிலைமை என்ன ஆயிருக்கும்? இந்த கிழவி ஒண்ணு செஞ்சானா அது நச்சிருக்கும். வர வர இந்த ஊருக்குள்ள யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு ஒண்ணுமே புரியல. அருகே வட்ட பட்ட நல்லவங்க தள்ளித்தானா இருப்பாங்க, கெட்டவங்க தான் பக்கத்துல இருப்பாங்க. என்னது? நான் சொல்லலப்பா, பாடமொழி சொல்லுது. பாட்டி பாட்டி, அத்தா வெத்தலை அடிச்சு போய் நான் போய் மாட்டை புடிச்சு கட்டிட்டு வந்துடுறேன். நீங்க இருங்க, நான் போய் கட்டிட்டு வந்துடுறேன். பட்ட குறுக்க வந்தா காலை வெட்டி விட்டு வெட்டியாமா? என்ன ரசா இங்க? ஒண்ணும் இல்ல, என்னமோ என் மனசுல உங்க ஞாபகம் வந்தது, அதான் உங்களுக்காக வெத்தலை பாக்கு போயில எல்லாம் வாங்கி இருக்கேன், வச்சுக்கோங்க. என் மேல உனக்கு எம்புட்டு பாசம், என் புருஷனுக்கு அப்புறம் நீதான் எனக்கு எம்புட்டு வெத்தலை வாங்கி கொடுத்துருக்க. கொஞ்சம் இருங்க. என்ன என்ன புடவை? இது உங்களுக்கு இல்ல, உங்க பேத்திக்கு. ஏன் பேத்திக்கா? உங்க பேத்திய என்கிட்ட ஆர்டர் கொடுத்த சேலை நானே என் கையால் நெஞ்சது. இத அவதான் கட்டிக்கிறனும். கொடுத்துறீங்களா? அவ வேணாம்னு சொல்லுவா, நீங்க தான் எப்படியாவது சமைக்க வச்சு கட்டி சொல்லணும். அவ கட்டிக்கிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம். யாரு என்ன நினைச்சாலும் சரி, நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரணும்னு நான் மனசார நினைக்கிறேன். பாட்டி, பெத்தலை பாக்கு எவ்வளவு வேணாலும் கேளுங்க, நிறைய வாங்கி தரேன். என்ன பெத்தா? அப்போ கும்பிடுறம்மா. வணக்கப்பா. கடனா பணம் வாங்கியிருந்தங்க, குடுத்துட்டு போலான்னு வந்தங்க. சாத்தி இங்க வா. என்ன பாட்டி? இந்தா இத கட்டிக்க. என்ன சேலை? யார் கொடுத்தா? எல்லாம் உனக்கு வேண்டியவங்க தான் கொடுத்தாங்க, கட்டிக்க. சொல்லுங்க பாட்டி, யார் கொடுத்தது? பாட்டி சொல்லி தட்டாதே, இந்த கிழவி ஒண்ணு சொன்னா அது நச்சன் இருக்கும், கட்டிக்க. ஏய் கிழவி, இதெல்லாம் உன் வேலைதானா? இந்த வீட்டுல யாருக்கும் மானம் ரோசம் வைக்கும் எதுவுமே கிடையாதா? மானம் கிட்டு போய் அவன் தான் புடவையை கொடுத்தான்னா உங்களுக்கு எங்க போச்சு அறிவு? இந்த வீட்டுல நான் இருக்கிற வரைக்கும் எதுவும் நடக்க விட முதல் வெளியில போங்க.
பாட்டி. ஆசா தப்ப நினைக்காத, நீ ஆசையை கொடுத்த புடவையை ராசா தேட்ட கொடுத்து கட்டி கூட்டிட்டு வரதுக்குள்ள அந்த டெல்லி எருமை குறுக்க வந்து காரியத்தை கெடுத்துருச்சு. பரவாயில்ல பாட்டி. ஆமா ராசாத்தி எப்படி இருக்கு? ராசா நீ தெய்வத்து மேல அதிக அன்பு வச்சிருக்கியா, என் பேத்து மேல அதிக அன்பு வச்சிருக்கியான்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. உன்ன மாதிரி ஒரு நல்ல புள்ள எனக்கு பேரனா வந்து வச்சிருக்க கூடாது. இங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. நீங்க சேரணும்னு தான் நான் தினம் கோவிலுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எல்லாருமா சேர்ந்து என் பேத்து மனசு கெடுத்துருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஒண்ணும் புரியல, அதான் தவியா தவிச்சிட்டு இருக்கேன். அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கிறேன். இந்த கிழவி நினைச்சானா அது நச்சு முடியும். ராசா நீ மலைக்கோயில காத்து விட்டுரு, நான் எப்படி ராசாத்தி கூட்டு வந்துடுறேன். நீங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசணும், அதான் ஆசை. ராசா சீக்கிரமா இந்த கிழவிக்கு ஒரு கொள்ளு பேரனை பெத்து கொடுத்துரு. உன்னு என்ன பாட்டி, தஜங்களை பெத்துறேன், நீ ஒரு சீக்கிரம் போங்க. ஐயோ அவசரத்தை பாரு. வா சீக்கிரம் வந்துரு, பூனை குறுக்க வந்துட போகுது. நில்லுங்க. என்ன பாட்டி, ராசாத்திய கூட்டிட்டு எங்க கிளம்பிட்டீங்க? டெல்லி பக்கத்தருவுல என் பிரெண்டு கருப்பாயோட பேத்தி பெரிய மனுஷியா இருக்கா, இன்னைக்கு சடங்கு சுத்துறாங்க. அவள இவ்வளவு பிரெண்டு, இவள பாக்கணும்னா அத கூட்டிட்டு போறேன். நானும் வர்றேன். இது பொம்பளைங்க சமாச்சாரம், உனக்கு அங்க என்ன வேலை? நீ வீட்டை பாத்துக்க. நீ பாத்தா அந்த பிள்ளை காத்துட்டு இருக்கோம். யாரு? கருப்பாய் பேத்தி. அவளுக்கு மட்டும் உன் நினைப்பு இல்லைங்கிறியா? வந்திருக்கா? எங்க? அங்க பாரு. என் பேத்தி உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், பத்திரமா பாத்துட்டு நான் வரேன் சார். ஏதோ எனக்கு இருந்த ஒரு வேகத்துல நான் அப்படி பண்ணிட்டேன், அது தப்புதான். அடுத்த நிமிஷம் நான் உணர்ந்துட்டேன். நீங்க செஞ்சதும் தப்பு இல்லைங்கிறத நானும் புரிஞ்சுக்கிட்டேன். உங்க கூட தான் என் வாழ்க்கைன்னு விதியை முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அதை யாரால மாத்த முடியும்? சின்ன வயசுல இருந்தே எந்த விவரமும் தெரியாம நான் வளர்ந்துட்டேன். அதனாலதான் உங்க கூட எல்லா விஷயத்திலயும் நான் விளையாடிட்டேன். அந்த விளையாட்டு வினையானாலும் என் மனசுக்கேத்த ஒருத்தர் எனக்கு துணையா கிடைச்சிருக்காருன்னு நினைக்கும் போது அந்த தெய்வத்துக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன மன்னிச்சுவீங்களா? கர்மையால இப்ப நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். இப்ப எங்க மனசு ரொம்ப நிறைஞ்சிருக்கு. இந்த நிறைஞ்ச மனசோட கேக்குறோம், சகல சௌபாக்கியமும் சந்தோஷமான வாழ்க்கையும் எப்பவும் நீதான் எங்களுக்கு கொடுக்கணும். இந்தாங்க. உங்களை சம்சார செய்வம் பகிரச்ச நீங்க ரொம்ப சந்தோஷமா. சரிங்க, இந்த தெய்வத்தோட கிருபையில நீங்க நல்லா இருப்பேன்.